நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 சீரீஸில் ஈட்டிங் இஷ்யூ இருக்கா, ஐஃபோன் 15 சீரீஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஐஃபோன் 14, 13 ஆர் ஐஃபோன் 12 வந்து இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் ஆர் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து சார்ஜ் பண்ணணும், அப்போ தான் இந்த பேட்டரி ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் லைட்டாக இந்த வீடியோவில் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டிங் இஷ்யூ பற்றி பேசலாம். ஐஃபோன் 15 சீரீஸில் ஈட்டிங் இஷ்யூ வந்து இருந்தது. அண்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருந்தாங்க 17.0.3 வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபோன் வந்து வார்மராக இருக்குது, அதை வந்து இந்த ஐஓஎஸ் 17.0.3 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க ஆப்பிள். ஆப்பிள் அந்த மாதிரி வந்து எப்போவுமே அவங்களோட ஓஎஸ் அப்டேட்ஸில் மென்ஷனே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக. அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து அதை நம்மளோட ஐஃபோன் 15 வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடியே நமக்கு வந்து ஈட்டிங் இஷ்யூ இல்லை, பட் இப்போ வந்து ஈட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து இன்டர்நெட்லேயும் சொல்கிறது ஈட்டிங் இஷ்யூ வந்து ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடுச்சுருந்தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஐஓஎஸ் 17 இருக்க ஒரு பக்னால் வந்திருக்கலாம், அதனால் நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆப்ஸ்கிட்டும் நாங்கள் பேசினிருக்கோம், ஸோ தட் இந்த ஈட்டிங் இஷ்யூ அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்னால் வந்தால் சால்வ் ஆகிடும். சரி ஓகே, ஐஃபோன் 15 சீரீஸ் ஈட் ஆகுதா, எப்போ ஈட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ சார்ஜ் போட்டால் ஈட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க, ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணால் ஈட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஃபோன் வந்து லைட்டாக ஈட் ஆகும். ஐஃபோனோட பாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல், அதனால் வார்ம்னஸ் வந்து நமக்கு தெரியும். பட் சார்ஜ் போடும்போது இந்த வாட்டி ரொம்பவே ஹீட் ஆகுது, அண்ட் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹீட் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த 17.0.3 வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 17.1 வந்து ஒரு மச் ஸ்டேபிள் அப்டேட்டாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஓஎஸ் வந்துச்சுன்னா அதில் 0.1 அப்படின்றது வந்து மச் ஸ்டேபிளாக இருக்கும். பக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரியல் டைமுக்கு இப்போ தான் ஓஎஸ் வந்திருக்கு, எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி டெவலப்பர் பீட்டாக தான் ஓடி இருந்தது, பப்ளிக் பீட்டாக தான் ஓடி இருந்தது. அதில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இப்போ இருக்கிற எல்லா பழைய ஐஃபோன்ஸு புது ஐஃபோன்ஸ் எல்லாமே அட் அ டைமில் வந்து அவங்க லான்ச் பண்ணி அதில் இருக்க டேட்டா வச்சு அவங்க 17.1 வந்து இன்னுமே ஸ்டேபிள் பண்ண தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈட் இஷ்யூஸ் வந்து ஆல்ரெடி ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. இன்னும் அப்படி ஆகலனாலும் 17.1 ஆகிடும். ஸோ இந்த 15 சீரீஸில் மட்டும்தான் இந்த ஈட்டு, இந்த மெட்டல் டைட்டானியம் மெட்டல் யூஸ் பண்ணனால ஈட்டா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் மூலமாகவே ஆப்பிள் சரி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து 15 சீரீஸ் வாங்கலாம். நான் வந்து 15 வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஈட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. எப்போ ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா 4K 60 frames per second வீடியோ எடுக்கும்போது ஹீட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இன்டென்ஸான டாஸ்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சோனி கேமரா எடுத்துக்கினாலே அதுவே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். நீங்கள் வந்து 4K வீடியோ எடுத்து வெறும் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற அந்த சோனி கேமரா அதுவுமே ஹீட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு 4K இன்டென்ஸான வீடியோ எடுக்கும்போது ஃபோன் வந்து லைட்டாக ஹீட் ஆக தான் செய்யும். நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணும்போது ஹீட் ஆனால் தான் பிரச்சனை. ஸோ ஹீட் பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. இந்த 17.0.3 வந்து அந்த ஹீட் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா 13லேயும் வந்து இந்த 17.0.3 வந்து இன்ஸ்டால் பண்ணால் அதுலேருந்து ஈட் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஈட்டுமே எனக்கு குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ மற்ற யூசர்ஸ் வந்து நீங்கள் ஐஃபோன் 15 சீரீஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈட் இஷ்யூ இருந்துச்சா, 17.0.3 இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஈட் இஷ்யூ குறைஞ்சிதா அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஐஃபோன் வந்து வாங்கியிருக்கீங்க இந்த சேலில், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் உள்ள வந்திருக்கீங்க, ஒரு புது ஐஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் வந்து உங்களோட பேட்டரி ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். பேட்டரி ஹெல்த் அப்படின்றது உங்கள் செட்டிங்ஸில் பேட்டரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸ்டார்டிங் புதுசாக வாங்கினோடே 100% இருக்கும். போக போக பேட்டரி டீக்ரேட் ஆக அது குறைஞ்சினே இருக்கும். இட் மீன்ஸ் எல்லா ஃபோன்லையுமே குறையுது, பட் ஐஃபோனில் வந்து இப்போ சொல்கிறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டிலும் கொண்டு வந்துட்டாங்க, ஐஃபோனில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா உங்கள் சார்ஜ் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணுவாங்க. சார்ஜ் சைக்கிள்ஸ் அப்படின்றது வந்து 0 to 100 வந்து 1 சார்ஜ் சைக்கிள். லெட்ஸே நீங்கள் 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டீங்க, 50 வரைக்கும் இறக்கிட்டீங்க, மறுபடியும் 100 சார்ஜ் பண்ணிட்டீங்க, 50 வரைக்கும் இறக்கிட்டாலும் அது வந்து 1 சார்ஜ் சைக்கிளாக தான் கன்சிடர் பண்ணப்படும். இந்த மாதிரி சார்ஜ் சைக்கிள்ஸ் நிறையா பண்ண சாஃப்ட்வேர் மூலமாக ஆப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணி அந்த பேட்டரி ஹெல்த்துக்கு போடுவாங்க. லெட்ஸே ஒரு 300 times சார்ஜ் போட்டிங்கன்னா 98% அந்த மாதிரி. இது வந்து ஓஎஸ் அப்டேட் ஆகும்போது ரெஃப்ரெஷ் ஆகலாம், அதனால் இந்த பர்சன்டேஜ் குறையலாம். ஓஎஸ்னால தான் இந்த பர்சன்டேஜ் குறையுதுன்னு நினச்சிக்காதீங்க, ஆக்சுவலாக உங்கள் பேட்டரி ஹெல்த் வந்து டீக்ரேட் ஆகிடுச்சு, அதனால் உங்கள் பர்சன்டேஜ் குறையுது. இது வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி குறையாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ஈட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம், சார்ஜ் போட்டுனே ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் போட்டுனே கேம் விளையாடுறத முதல் முதல்ல நிறுத்துங்க. தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் வந்து போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறங்க. தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் ரொம்ப 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 ரிஸ்க்கு. அண்ட் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் போட்டால் தான் ஈட் ஆகுது 15 சீரீஸ்னு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதையுமே அவாய்ட் பண்ணுறங்க. ஆப்பிள்து அந்த 1700 rupees அந்த அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆப்பிளோட ஒரிஜினல் கேபிளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஒரிஜினல் அடாப்டரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கார் டேஷ்போர்டில் வச்சு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து மேக்ஸேஃப் சார்ஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஹீட் வரும், அதெல்லாம் தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துருங்க. அண்ட் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, வெறும் எமர்ஜென்சினா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிலிருந்து வர சார்ஜ் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து நார்மலாக சார்ஜ் பண்ணுறதே வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ரொம்ப பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு பிராண்ட்ஸ் இதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து ஸ்டிக் டூ பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து 80க்கு மேலே வந்து ஆப்பிளே வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, பொறுமையாக தான் ஏறும், உங்கள் ஃபோனோட ஹீட்டு அதுக்கேற்ற எல்லாமே கன்சிடர் பண்ணும், உங்கள் சார்ஜ் சைக்கிள்லாம் கன்சிடர் பண்ணி பொறுமையாக தான் ஏறும். பட் நீங்கள் வந்து 80க்கு மேலே போடுறது வந்து தவிர்த்துக்கோங்க. இல்லை போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னா போட்டுக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மினிமம் 30 கீழே, அட்லீஸ்ட் 20 கீழே வராமல் பார்த்துக்கோங்க. 5%, 2%, 1%லாம் வந்து சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 20-80 ஆர் 30-80 சார்ஜ் சைக்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்ரி டீக்ரேடேஷன் வந்து கம்மியாக தான் நடக்கும், பேட்ரி ஹெல்த் வந்து எப்போவுமே நிறையா இருக்கும். ஆல்சோ நான் 1 மந்தில் எனக்கு 5% இறங்கிச்சு, எதுவுமே கவலைப்படாதீங்க, அது வந்து ஒன்றுமே இல்லை. வெறும் 7,000 ருபீஸ் கொடுத்தா ஒரு iPhone 13 அண்ட் iPhone 14 வந்து சரி பண்ணுற முடியும் இமேஜினில். ஆப்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரில் மேபி அதிகமாக இருக்கலாம், சென்னை இமேஜினில் நான் செக் பண்ணது. நீங்கள் வேறு ஊரில் செக் பண்ணிங்கன்னா 9,500 சம்திங்லாம் கூட சொல்கிறாங்கன்னு கீழே நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். ஸோ இவ்வளோ தான், ஒரு 8,000-9,000 ருபீஸ் இருக்கிற பேட்டரியோட விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இவ்வளோ கன்சிடர் பண்ணுறீங்க. ஆல்சோ ஆப்பிளே பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே 500 சார்ஜ் சைக்கிள்ஸ்க்குள்ளே 80% கீழே வந்துருச்சுன்னா அவங்களே ஃப்ரீயாக பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா இதே மாதிரி வந்துச்சுன்னா கூட அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்பலாம் யோசிக்கணும்னா ஒரு 7,000 ருபீஸ் கொடுத்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மினிமம் வர வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரேராக தான் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து 80 கீழே வரப்போகுது. 80 கீழே வந்தால் மட்டும்தான் ஆப்பிள் மாற்றணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது கூட மாற்றணும்னு நீங்கள் நினச்சாதான், உங்களுக்கு பேட்டரி லைஃப் பத்தலைன்னு நினச்சாதான், உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ 80 கீழே வந்தால் வந்து நீங்கள் மாற்றலாம். நான் இப்போ என்னோடய iPhone 11 பார்த்தீங்கன்னா 78 அந்த மாதிரி தான் இருக்குது, சர்வீஸபிள்னு போட்டிருக்கு. பட் எனக்கு அதோடய பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்குது, ஸ்டில் நான் நார்மல் யூசேஜ் தான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது வந்து பெருசாக எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மாற்ற போகிறது இல்லை. எப்போ எனக்கு பிரச்சனை தோணுதோ அப்போ ஒரு 6,000-7,000 ருபீஸ் கொடுத்து iPhone 11 நான் பேட்டரி மாற்றிட்டேன்னா அகெயின் புது ஃபோன் வாங்கினா எவ்வளோ பேட்டரி நினைச்சோ அந்த அளவு ஆகிடும். கேம் விளாண்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து இறங்கும், ஏன்னா கேம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஹீட் ஆகுது, ஃபோன் ஹீட் ஆகினே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நிறையா இறங்கும். அதுக்காக ஃபோன் வாங்கிட்டு நான் கேம் விளாட மாட்டேன் அப்படின்னு இருக்காதிங்க, ஃபோன் வாங்கினதே யூஸ் பண்ணதான். ஸோ நல்ல ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ், கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கேஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகும், அந்த ஹீட்டை வந்து வெளியில் விடாத அந்த கேஸு, அதனால் உங்கள் ஃபோனுக்கே தான் மறுபடியும் அந்த ஹீட் இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் போடும்போது நிறைய பேர் கேஸ் கைட்டி வச்சுட்டு சார்ஜ் போடுறது கூட வந்து ரெக்கமெண்டபிள். நல்ல கேஸ் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, பட் கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி கம்மியான கேஸ் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நடந்திருக்கு, குவாலிட்டி கம்மியான கேஸ் வாங்கி ஐஃபோனில் போடுறதுனால இந்த சைடில் ஃபுல்லாக டாட்டாக வந்துடும், அது போவே போகாது. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நம்ம வந்து 50,000 கொடுத்து ஐஃபோன் வாங்கிட்டோம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கேஸ் மட்டும் வாங்கி போடுவோம், ஸோ தட் அந்த டாட்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம், ரீசேல் வேல்யூக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு விற்கிறீங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, யூஸ் ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், அதான் அடாப்டர் அண்ட் ஒயர், மற்றபடி எல்லாமே ஐஃபோனே நல்லா தான் வேலை செய்யும். ஸோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ், சி யூ இன் அ நியூ வீடியோ.